மசோதாவுக்கு கையெழுத்து போட மறுக்கும் ஆளுநர்கள். நீதிபதி ஹரி பரந்தாமனின் அனல் பறக்கும் சொற்பொழிவு சட்ட மாணவர்களை சிந்திக்க தூண்டியதோ இல்லையோ, நம்மில் பலரின் எண்ண அலைகளை தட்டி எழுப்பியுள்ளது. சாதாரணமாகவே ஆளுநர் என்பவர் மதிப்பிற்குரியவர். யாரும் அவரை விமர்சிப்பதோ அல்லது அவதூறு பேசுவதோ கிடையாது. வெளியில் பிரபலமாகாத முக்கியமான நபர் என்பன போன்ற எண்ணங்கள் சில காலங்களுக்கு முன்பு இருந்தது என்பது உண்மை. ஆனால் இப்போது அப்படியல்ல. பெரும் அரசியல்வாதியையே தோற்கடிக்கும் அளவிற்கு ஆளுநர்கள் பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். இது போன்ற சர்ச்சைக்குரிய ஆளுநர்கள் மத்திய அரசுக்கு எதிரான ஆளுங்கட்சிகள் ஆட்சி அமைத்த மாநிலங்களில் மட்டும்தான் பதவி அமர்த்தப்படுகிறார்கள். இதை பற்றி நீதிபதி ஹரி அவர்கள் தெளிவாக கூறுவது என்னவென்றால், மாநில அரசும் ஆளுநரும் மக்களுக்காக சட்டம் இயற்றுகிறார்கள் என்பது போய், ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க மறுக்கிறார்கள் என்று தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநில அரசுகள் உயர்நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்து நீதி கேட்கும் நிலை தொடங்கியுள்ளது. அரசமைப்பு சட்டம் 200வது பிரிவின்படி ஆளுநர் ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கலாம் அல்லது திருத்தங்களுக்காக திருப்பி அனுப்பலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம். ஆனால் எவ்வளவு காலத்திற்கு நிறுத்தலாம் என்பதற்கு விரைவில் என்று மட்டுமே அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு மசோதாவை ரத்து செய்யும் உரிமை ஆளுநருக்கு கிடையாது என்பதால் இதை பயன்படுத்தி சில ஆளுநர்கள் குள்ளநெறி வேலை பார்க்கிறார்கள். நமது ஆளுநர் R.N. Ravi நீட் தேர்வு மற்றும் ஆன்லைன் ரம்மி தொடர்பான மசோதாக்களை பல ஆண்டுகளாகியும் இன்னும் நிறுத்தி வைத்துள்ளார். அந்த மசோதாக்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக என்பது அனைவரின் கருத்து. ஆனால் அதையெல்லாம் நான் கேட்க முடியாது என்று கூறி சட்டசபையில் 2 முறை நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை இன்னும் கிடப்பில் வைத்துள்ளார். இதில் முக்கியமானது என்னவென்றால், அதை பற்றி அவர் கேள்வியும் கேட்கவில்லை, ஜனாதிபதிக்கு பரிந்துரையும் அனுப்பவில்லை, அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகளை நிலைநாட்டவும் இல்லை. ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களை கேள்வி கேட்கும் உரிமை உச்சநீதிமன்றத்துக்கே இல்லை என்ற அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த ஆட்டுத்தோல் போர்த்திய நரிகள் ஒளிந்துள்ளன. கேரளாவிலும் அதே போல் லோக் ஆயுக்தா மற்றும் பல்கலைக்கழக சட்டங்களுக்குரிய மசோதாக்களை ஆளுநர் கான் நிறுத்தி வைத்துள்ளார். ஏன்? அதிகாரமும் கௌரவமும் பங்கிடப்படும் என்பதால். தெலுங்கானாவில் கேட்கவே வேண்டாம், நமது அக்கா தமிழிசை அவர்கள் போன செப்டம்பரில் இருந்தே எந்த மசோதாவையும் கையெழுத்திடவில்லை. ராஜஸ்தான் ஆளுநர் விவசாயிகளுக்குரிய சட்டங்களுக்கான மசோதாவை 2 வருடங்களாக கிடப்பில் வைத்துள்ளார். இந்தியா உண்மையில் குடியரசு நாடா? செக்யுலரிசம் எங்கே போனது? நீதித்துறையின் நீதியை நிலைநாட்டவே உதவி தேவைப்படுகிறதா? அரசியலமைப்பை கூட ஹிந்து சாஸ்திரா என்று கூறிவிடுவார்களோ? இவையே நீதிபதி ஹரி அவர்களின் சிந்தனை சிதறல்கள். தீர்வு கிட்டுமா?